அவருக்கு வணக்கங்க. மாமரங்களில் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் எல்லா அறுவடையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு பணிகள் வந்து மிக மிக அவசியம். ஏன்னா மரங்கள் வந்து காய்த்து எல்லா சத்துக்களையும் இழந்திருக்கும், சத்துக்கள் குறைஞ்சிருக்கும். அதனால் அடுத்த சீசனுக்கு அதை தயார்படுத்தணும். ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து கவாத்து பணிகளை செய்யணுங்க. தேவையில்லாத பிரான்ச்சஸ், காஞ்சி போன பிரான்ச்சஸுங்க, கீழே தொங்கக்கூடிய பிரான்ச்சஸ், அடர்த்தியாக இருக்கக்கூடிய கிளைகள், காய்த்து சருகா இருக்கக்கூடிய கிளைகள், மேலே வந்து சென்டர் ஓப்பனிங் சொல்லுவோம், நல்லா சூரிய வெளிச்சம் படும்படி மேலே கட் பண்ணி விட்டு உள்ளே வந்து கவாத்து பணிகள் வந்து செய்யணும். அப்போ தான் வந்து மரங்கள் வந்து நல்ல பூக்கள் வந்து வருங்க. இது மாதிரியான பராமரிப்பு பணிகள் எல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் செஞ்சிடணும். அதனை தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மரத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். அதாவது உர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கவாத்து செஞ்ச உடனே மரங்களுக்கு மருந்துகள் வந்து தெளிக்கணும். ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் பூச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயமாக அதன் மூலமாக குறைஞ்சிரும். அதாவது வேப்ப எண்ணெய் 1500 ppm, 1 liter தண்ணிக்கு 5 மில்லி, அது கூட காப்பராக்சி குளோரைடு 1 liter தண்ணிக்கு 2 gram கலந்து காதி சோப்போடு கலந்து இதை வந்து தெளிக்கலாம். நன்கு அனைத்து இலைகளின் மீதும் படும்படி தெளிக்கலாம். நம்ம ட்ரங்கில் வந்து வெடிப்புகள் ஏதாவது இருந்தால் நம்ம காப்பராக்சி குளோரைடு அதோட வேப்ப எண்ணெய் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டுங்க. கொஞ்சம் சுண்ணாம்பும் அதோட கலந்துக்கலாம் தேவைன்னா. பேஸ்ட் மாதிரி நம்ம தடவி விடணுங்க. தடவி விடும்போது உள்ளே ஏதாவது பூச்சிகள் இருந்ததுனாலும் தாமிர சத்துக்கள் பற்றாக்குறை இருந்ததுனாலும் அதை வந்து நிவர்த்தி செய்யப்படும். அதே மாதிரி செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். மரத்தில் வேரிலிருந்து ஒரு 4 அடி தள்ளி 1.5 அடி ஆழத்தில் நம்ம வந்து வட்டப்பாத்திகள் வந்து அமைச்சு அது மூலமாக உரங்கள் கொடுக்கணும். தொழு எரு 50 கிலோ ஒரு மரத்துக்கு, அதாவது 6 வருடத்திற்கு மேற்பட்ட மரத்துக்கு 50 கிலோ. அது கூட அசோஸ்பைரில்லம், பாஸ்போபேக்டீரியா, பொட்டாஸ் சாலிபிளைசிங் பேக்டீரியா, சூடோமோனாஸ் இவை அனைத்தும் ஒவ்வொன்றும் 50-50 gram ஒவ்வொரு செடிக்கு அதில் கலந்து நம்ம மூட்டம் போட்டு வச்சிடணுங்க. அதாவது 7-10 நாட்கள் தண்ணீர் தெளித்து நிழலில் மூட்டம் போட்டு வச்சுட்டா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து பல மடங்கு பெருகும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா அது கூட மண்புழு உரம் 10 கிலோ என்ற அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம். அதோட மண்புழு 10 கிலோவோட இந்த மேற்கண்ட உயிர் உரங்கள் எல்லாமே நம்ம கலந்துக்கலாம். இப்போ திரவ வடிவில் கொடுக்கும்போது அஸ்ட்ரோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் சாலிபிளைசிங், சூடோமோனாஸ் இவையெல்லாம் ஒவ்வொன்றும் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் அப்படின்ற அளவில் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் வழியாக வந்து கொடுக்கலாம். மற்ற உரங்கள் வந்து ரசாயன உரங்கள் கொடுக்குறோம் சார் அப்படின்னா, ரசாயன உரங்கள் 6 வருடத்திற்கு மேற்பட்ட மரங்களுக்கு தொழு எரு 50 கிலோ, யூரியா 1.5 கிலோ, டிஏபி 2 கிலோ, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் 2.5 கிலோ, அது கூட நுண்ணூட்ட சத்துக்கள் 100 கிராம் அப்படின்ற அளவு வந்து கொடுக்கணுங்க. இதுக்கு சின்னதான மரங்கள் அப்படின்னா 3 வருட 4 வருட மரங்கள் அப்படின்னா இதில் பாதி டோஸ் கொடுத்தாங்க போதுங்க. இப்போது சொன்ன அளவில் பாதி அளவு கொடுத்தா போதுங்க. இப்போ 1 வருட மரங்கள்னால் 1/5 பகுதி கொடுத்தா போதுங்க. நன்றி.